வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் செய்தி வெளியீடு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை அறிவிக்கை எண் 10/2022 4/4/2022 மூலம் அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகள் அடங்கிய உதவி பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உதவி பொறியாளர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முதலால் தொழில்நுட்ப உதவியாளர் மற்றும் தானியங்கி பொறியாளர் மோட்டார் வாகன பராமரிப்புத்துறை உதவிக்கான திருத்தப்பட்ட தனிவரிசை பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இத்தேர்வின் மறுகலந்தாய்வு 3/2/2024 மற்றும் 4/2/2024 ஆகிய 2 நாட்களில் தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. மேலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு வழக்கு எண் 682/687 2023 மற்றும் வழக்கு எண் 7412/2023 4/20/11/2023 வழங்கிய பொது இறுதியாணையின் அடிப்படையில் முன்னர் வெளியிடப்பட்ட தரவரிசை பட்டியல் மற்றும் அத்தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தெரிவு ஆகிய ரத்து செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. இந்த கண்டென்ட்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் வந்து இதிலே நோட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதோட இறுதியானையின் அடிப்படையில் முன்னாடி வெளியிட்ட தரவரிசை, அந்த தரவரிசை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தெரிவு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேற்கூறிய மறு கலந்தாய்வில் பங்கேற்பதற்கான குறிப்பானை தேர்வாணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. தனியாக தபால் மூலம் யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க, குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலில் அடிப்படையில் மறு கலந்தாய்வு கலந்து கொள்ள தவறும் பட்சத்தில் மறுவாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவரையிலும் நமக்கு இதில் குறிப்பிட்டுள்ள சில டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு எந்த ஒரு செய்தியும், அதாவது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வராமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதுக்குண்டான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, வந்திருக்கு. இதை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம், நீங்கள் போய் ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இதில் இப்போ வந்து என்ன டேட் நாங்கள் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் கலந்துக்கணும். அந்த டேட்டில் நீங்கள் கலந்துக்கல அப்படின்னா திரும்பவும் வந்து என்ன, மறுபடியும் உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அது மட்டும் இல்லை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மூலிமா தொழில்நுட்ப உதவியாளர் மற்றும் தானியங்கி பொறியாளர் மோட்டார் வாகன பராமரிப்புத்துறை, அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் நமக்கு வந்து என்ன, ஆல்ரெடி வந்து இது ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க, இனிமேல் பண்ண போகிறாங்க, இதோட கவுன்சிலிங்ஸும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸு கேஸ் போயிட்டுருக்கோ அதெல்லாம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கொடுத்துருக்காங்கன்றிருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து என்னென்னைக்கு கவுன்சிலிங் நடக்கும், இதென்ன டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. தவறாமல் இதில் போய் கலந்துக்கோங்க. இதுவரையிலும் இதில் வந்து நம்ம வந்து படிக்கலாமா வேணாமா, ரிலீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, செய்தியாகவும் போட்டாங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டோம், இதுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸும் போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது என்னென்ன டேட்டு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. 3/2/2024 மற்றும் 4/2/2024 அப்படின்னு சொல்லி டேட்டையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. மறு கலந்தாய்வு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாள் வரையிலும் நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம், இப்போ படிக்கலாமா வேணாமா, வருமா வராத, கேஸ் போயிட்டுருக்கு, இத்தனை வருஷம் அது அத்தனை வருஷம், நிறைய கன்ஃபியூஷனில் இருந்தோம். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து படிக்கிறவங்க தாமதப்படுத்தாமல் சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும், அப்போ தான் வந்து உங்களுக்கு டைமும் இருக்கும். நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் நீங்கள் படிக்கிற டிபார்ட்மெண்ட் இப்போ 6th-12th வரையில் ஒரு செகண்ட் பேப்பர் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த செகண்ட் பேப்பருக்கு 6 வருஷ காலகட்டம் இருக்கும். அந்த 6 வருஷ காலகட்டத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய சிலபஸ் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நோட்டிஃபிகேஷன் போட்டு 90 நாளைக்குள்ளே நான் படிச்சிருவேன், என்னால் படிக்க முடியும், நான் 90 டேஸ் போதும், முதல்ல கவர்மெண்ட் போட்டோம், கவர்மெண்ட் எப்போயா இருந்தாலும் நமக்கு போட தான் போகிறாங்க. நமக்கு
என்ன வந்து போஸ்டிங் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கன்சி வேணுமோ அதை அப்பப்போ போட தான் போகிறாங்க. ஆனால் நம்ம படிக்கிறது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் டிஎன்பிசியில் பாஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நோட்டிஃபிகேஷன் போடுறாங்கன்னா 30 நாள், நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 60 நாள் வந்து ரிவிஷனுக்கு கொடுப்பாங்க. இந்த டேட்டை வச்சுட்டு இதுக்குள்ளே படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. ஃபஸ்ட் பேப்பர் ஒரு மேஜர் பேப்பர் ஒன்று வரும், செகண்ட் பேப்பர் உங்களுக்கு மெயின் பேப்பர் வரும். இதுலேயே நீங்கள் வந்து 4 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா 6 இயர்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எவ்வளோ இயர்ஸ். அந்த இயர்ஸ் எல்லாம் வந்து 90 டேஸில் படிக்கணுங்கிற காரியமே கிடையாது நம்மளால். அதனால் இப்போ இருந்து கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ரிசல்ட் போட முடியும், நல்லாவே நீங்கள் ரிசல்ட் போட முடியும். ஓகே, தேங்க்யூ. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடும். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.